நான் ஜோகேஸ்வரன் ஜெயக்குமார் சாவேச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளராக இருந்து வருகின்றேன். இந்த பாடசாலையின் பழைய மாணவர்களாகிய நீங்கள் புலம்பெயர்ந்து சென்றாலும் கல்லூரி அன்னையின் பெயரை மறவாது நீங்கள் கல்வி கற்ற பாடசாலையின் பழைய மாணவர்கள் என்ற ரீதியில் ஒரு அமைப்பு ரீதியாக கூடி ஒரு ஒன்று கூடலை கனடாவில் நடாத்துவதை அறிந்து நாம் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் அடைகின்றோம். இவ்வேளையிலே உங்கள் ஒன்று கூடல் நல்ல முறையில் நடைபெறவும் இந்த ஒன்று கூடல் பாடசாலையின் முன்னேற்றத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைய வேண்டும் என்பதிலும் எனது அசையாத நம்பிக்கையை தெரிவித்து இந்த ஒன்று கூடல் வெற்றி பெற எனது நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் சங்கத்தின் ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வேளையிலே நான் உங்களுடன் கல்லூரியின் ஒரு சில தேவைகள் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுடன் உறவாடலாம் என்பது எனது விருப்பு. எமது கல்லூரியை பொறுத்தமட்டிலே யாழ்ப்பாண குடாநாட்டிலே யாழ்ப்பாண நகரத்திற்கு வெளியிலே தேசிய பாடசாலை என்ற அந்தத்தை பெற்ற முதல் பாடசாலை என்ற பெருமையுடன் எமது பாடசாலை விளங்குகின்றது. எமது பாடசாலையானது அனைத்து தரப்பு மக்களையும், அதாவது பொருளாதார ரீதியாக மிகவும் கீழ்மட்டத்திலே உள்ள மக்களையும் அரவணைத்து அவர்களது பிள்ளைகளும் படிக்கக்கூடிய ஒரு வழிவகையில் எமது பாடசாலையின் நிர்வாக கட்டமைப்புகள் உள்ளமையை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் தெரியப்படுத்துகின்றேன். எமது மாணவர்கள் பௌதிக வளங்கள் குறைவாக காணப்பட்ட போதிலும் அவர்கள் கற்கை நடவடிக்கைகளிலும் விளையாட்டு துறையிலும் மிகவும் போற்றத்தக்க சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றார்கள். வருடந்தோறும் நமது பாடசாலையிலிருந்து ஏறத்தாழ சராசரியாக 100 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெறுவது ஒரு பாராட்டுக்குரியதொரு விடயமாகும். நமது மாணவர்கள் இலங்கையில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகங்களையும் அனுமதி பெற்று செல்வதனையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். விளையாட்டு துறையை பொறுத்தமட்டிலே வலய மட்டத்திலே நமது மாணவர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் பெரும் எண்ணிக்கையான பெறுபேறுகளை பெற்று வருகின்றார்கள். அதேபோல தேசிய மட்டத்திலும் நமது மாணவர்கள் நல்ல பெறுபேறுகளுடன் மிளிர்வதை நான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்துடன் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த வகையிலே எமது பாடசாலையிலே 2000 மேற்பட்ட மாணவர்கள் இன்று கல்வி கற்று வருகின்றார்கள். அவர்களது கற்கை நடவடிக்கையை முன்னெடுப்பதில் பாடசாலை பொருளாதார ரீதியாக மிகவும் இக்கட்டான சந்தர்ப்பங்களை சந்தித்து வருகின்றது. இந்த சந்தர்ப்பங்களிலே பழைய மாணவர் சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சபை என்பன பாடசாலைக்கு நிதி ரீதியாக சில உதவிகளை செய்து வருகின்றோம். எமது சக்திக்கு உட்பட்ட வகையிலே நாங்கள் சின்ன சின்ன உதவிகளை செய்து வந்தாலும் உங்களை போன்ற வெளிநாட்டில் வதியும் எமது பழைய மாணவர்கள் சில காத்திரமான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது எமது பேரவா. அந்த ரீதியிலே பிரித்தானியா பழைய மாணவர் ஆசிரியர் சங்கத்தினர் காத்திரமான சில உதவிகளை செய்து வருகின்றார்கள். அவர்கள் தற்சமயம் பாடசாலையிலே ஒரு கேட்போர் கூடத்தை அமைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் உழைத்து வருகின்றார்கள். நீவீரும் கடந்த காலங்களிலே எமது பாடசாலைக்கு சில காத்திரமான உதவிகளை புரிந்தீர்கள். அந்த வகையிலே தொடர்ந்தும் உங்கள் உதவிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். எமது பாடசாலையை பொறுத்தமட்டிலே நிறைய தேவைகள் இருக்கின்றன. உதாரணமாக கட்டட வசதிகள், வகுப்பற வசதிகள் போதாமை இருக்கின்றது. ஆய்வுகூட வசதிகள், ஆய்வுகூட தளபாடங்களின், ஆய்வுகூட உதவியாளர்களின் பலமே இல்லாதொரு நிலையிலே எமது பாடசாலை இயங்கி வருகின்றது. இதற்கும் மேலாக எமது பாடசாலையிலே தற்சமயம் எமது பிரதான மண்டபம் அருணாசலம் மண்டபத்தை பிரான்ஸ் பழைய மாணவர் சங்கத்தினர் புனரமைப்பு செய்து வழங்கியுள்ளார்கள். அவர்கள் இலங்கை காசில் 5 லட்சம் ரூபாயை எமக்கு வழங்கி அந்த பணத்திலே எமது பாடசாலையின் பிரதான மண்டபம் புனரமைக்கப்பட்டு சற்று அது விஸ்தரிக்கப்பட்டு கூரையிடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே எமது பாடசாலையின் மேற்படி நான் கூறிய பிரதான மண்டபத்திற்கு
மின்சார வசதி செய்வதற்கு, அதாவது ஒளி வசதியும் ஃபேன்ஸ் காற்றாடி வசதிகளையும் செய்வதற்கு ஏறத்தாழ நமக்கு உடனடியாக இலங்கை காசில் 2 லட்சம் ரூபாய் மட்டும் தேவையாக உள்ளது. இது உடனடியாக நமக்கு தேவையாக உள்ள ஒரு பிரச்சனையாகும். இதை விட நீங்கள் இந்த பிரித்தானிய பழைய மாணவராசிரியர் சங்கத்தால் அமைக்கப்படவிருக்கும் கேட்போர் கூடத்திற்கும் உங்களான காத்திரமான பங்களிப்புகளை வழங்குவதன் மூலம் பாடசாலை அன்னையை மேலும் முன்னேற்றும் வழியில் இட்டு செல்லலாம் என்பது எனது நம்பிக்கை. இந்த கேட்போர் கூடம் அமைப்பதற்கு ஏறத்தாழ இலங்கை காசில் 80 மில்லியன் தொகை 100 மில்லியன் ரூபாய் வரை செலவு தேவைப்படலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நீங்களும் உங்கள் காத்திரமான பங்களிப்புகளை வழங்குவதன் மூலம் இந்த கேட்போர் கூடத்தின் பணியையும் நிறைவு செய்ய முடியும் என்பது எமது அசையாத நம்பிக்கை. மீண்டும் தங்கள் ஒன்று கூடல் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி எனது இந்த பேட்டியை நன்றியுடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.